அன்பர்களுக்கு வணக்கம். மகா சிவராத்திரியை பற்றியும் மகா சிவராத்திரியின் வரலாறு பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அன்று காலை முதலே பக்தர்கள் சிவாலயங்களில் தரிசனம் செய்து வருவார்கள். மகா சிவராத்திரியின் கொண்டாட்டத்தின் பின்னணியில் இருக்கும் பல கதைகளும் பல வரலாறும் உண்டு. வில்வ மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று ஒரு சந்தர்ப்பத்தில் மரத்திலிருந்து இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே வீசியது. ஓரிரவு முழுவதும் அவ்வாறு செய்தது. அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. யதார்த்தமான ஒரு வில்வ இலை கீழே இருந்து சிவன் மீது விழ அதுவே அவருக்கு அர்ச்சனையானது. அதனால் அகம் மகிழ்ந்த சிவனார் அவரை அடுத்த பிறப்பில் சக்கரவர்த்தியாக அவதரிக்க செய்தார். அவரே முசுகுந்த சக்கரவர்த்தி. மன்னனான பின்னும் சிவபக்தனாக இருந்து இந்திரன் பூஜித்த விடங்கலிங்கத்தை பெற்று சிவரின் அருள் பெற்றார். குரங்கு வடிவில் இருந்த மன்னன் வரலாறு கைலாயத்தில் நடந்தது என்று ஒரு கதை உண்டு. அடுத்து ஒரு காலத்தில் உலகம் பிரளயம் ஆனபொழுது அதிலிருந்த உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின. இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்றிருந்தது. கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பட ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார். அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரினங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களை படைத்தார். உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதம் இருந்து வழிபட்ட காலம். உயிரினங்களும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதம் இருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாடு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலனும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டார்களாம். சிவராத்திரி என்றால் விரதம் இருப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு போவதுடன் நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம் மனம் சந்திரன் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. சந்திரன் வளரும் 15 நாளும் தேயும் 15 நாட்கள். இதில் தேய்பிறையில் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். நம் மனமும் இப்படித்தான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என ஆசை பூங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன பயன் என்று எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். மறுநாளே விட்டேனா பார் அதை என்று அந்த ஆசை துளிர்விட்டு மீண்டும் வளர்ந்துவிடும். இப்படியெல்லாம் இருப்பதுதான் நம் மனம். மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதில் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி எனப்படும். ஏன் பிரதோஷத்திற்கு பின்பு சிவராத்திரி கொண்டாடப்படுவது என்பதை பார்ப்போம். என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது. கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும். மந்தார மாலையை மத்தாக்கி கடையும் பொழுது முதலில் ஆழம் காலம் என்கின்ற இரண்டு விதமான விஷம் வருகிறது. உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார். உமையவளாகிய சக்தி அதை கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார். எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார். ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளது. முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து நாம் பார்க்கலாம். திருமந்திரத்தில் 5 கரந்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. இந்த பாடலை நாம் படிக்கும்பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷம் வரக்கூடும். சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும். அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய
குண்டலினி ஆகும். மாத சிவராத்திரியின் நடுசாமம் இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வெடுப்பார்கள். இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து 12வது மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டிற்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவபூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள். அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள், கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்க செய்வது தியானமாகும். இதை கடைபிடிப்பதால் உடல் நலமும் மன வளமும் காக்கப்படும். மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம். மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம், உணவு நல்ல தூக்கம். இந்த 2ஐயும் விலக்கி சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளில் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்பொழுது இறையுணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தி பெறும். மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம், கோளாறுபதிகம், பஞ்சாட்சர சோஸ்திரங்கள், நடராஜர் 10, பரமசிவன் சோத்திரங்கள், தமிழில் திருமறைகளையும் நாம் படிக்கலாம். சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாள்களில் 100 கோடி முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும். நாம் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவ 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 சிவவோம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாகி மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. நம்மால் முடிந்தால் நாம் இவைகளை கோயிலுக்கு உபயமாக தரலாம். சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள்தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டியாக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தால் 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதியின்படி அர்ச்சனை செய்தால் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்றும் வேண்டினால் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்த முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று அன்னை சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என்று வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்பது பொருள். எனவே சிவராத்திரி ஒளிமயமான இரவு, இன்பம் தருகிற இரவு என்று அழைக்கப்படுகிறது. சிவராத்திரி அன்று விரதமிருந்து கண்விழித்து சிவபூஜை செய்ய வேண்டும். தூய ஆடைகளை அணிந்து கொண்டு திருநீர் பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்ய வேண்டும். சிவனுக்குரிய மந்திரங்களை கூறி வழிபடுதல் வேண்டும். சிவராத்திரி விரதமிருந்து நமச்சிவாய என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தால் மகத்தான பலன்கள் கிடைக்கும். வாழ்வில் செல்வங்கள், வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் அவசியம் சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு அருகில்தான் நமஸ்காரம் செய்ய வேண்டும். 3, 4, 7, 9 என்ற எண்ணிக்கையில் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் நமஸ்காரம் மேற்கொள்ளலாம். கோவிலின் வலதுபுறம் கிழக்கு புறம் கால் நீட்டக்கூடாது. நாம் பிரகாரத்தில் பிரதர்சனம் செய்யும்பொழுது மிகவும் நிதானமாக செய்ய வேண்டும். அபிஷேக காலத்தில் பிரதர்சனம் செய்யக்கூடாது. கொடிமரத்தையும் சேர்த்து பிரதர்சனம் செய்ய வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது கொடிமரத்துக்கு அருகில் வணங்க வேண்டும். ஆலயத்திற்குள்
எந்த சந்நிதியிலும் வணங்கக்கூடாது. பிரதட்சணத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்திருக்க வேண்டும். நிலம் அதிர நடக்கக்கூடாது. பிறருடன் பேசிக்கொண்டு பிரதட்சணம் செய்யக்கூடாது. மிகவும் முக்கியமானது, ஆலயத்தில் ஆண்டவனை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நல்லதை நாளும் செய்வோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி. வணக்கம்.